வணக்கம் நண்பர்களே. ஹிஜாப் அப்படிங்கிற விவகாரம் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளுடைய பார்வையையும் இந்தியா பக்கம் திருப்பியிருக்கு. சரி, அப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தை ஏன் உச்சநீதிமன்றம் தனியாக வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணும்போது கூட இதை ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக எடுத்து கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அது நாட்டினுடைய நலன் கருதி நீதிபதிகள் வந்து அந்த அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பட்டியல் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜாப் விவகாரம் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இந்த வழக்கு, ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வர இருக்குது. அது வரைக்கும் வந்து ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு மாணவிகளுக்கு இடப்பட்ட இடைக்கால உத்தரவுங்கிறதே அநீதி தான் அப்படின்னு ஹிஜாபுக்கு ஆதரவாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து புர்கா அணிந்து வந்த முஸ்லீம் மாணவிகளோட மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்காரு அந்த கல்லூரி நிர்வாகம். அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா ஹிஜாப் அணிகிறது தொடர்பாக ஏற்கனவே வந்து உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமலில் இருக்குது. கர்நாடகா மாதிரியே தான் மத்திய பிரதேசத்துலையும் ஹிஜாப் அணிகிறதுக்கு தடைன்னு இடையில ஒரு செய்தி கூட நம்மளே படிச்சிருந்தோம் பிரசாத் சிக்னேச்சரில். அதன் அடிப்படையில் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் எஸ்பி சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹிஜாப் அணிஞ்சு மாணவிகள் வந்தாங்க, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கடிதம், இனிமேல் வந்து ஹிஜாப் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஜாப் அந்த ஆடையை அந்த புர்காவை கலட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்கூலுக்குள்ளேயே விட்டுருக்கோம், கல்லூரிக்குள்ளேயே விட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இது ரொம்ப பெரிய சாதனையாக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மத்திய பிரதேச மாநிலம் சாத்னா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி, அந்த அரசு கல்லூரியில் வந்து எம்காம் படிக்கக்கூடிய மாணவி ருக்ஷனா கான், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போயிருக்காங்க. கல்லூரிக்கு போன உடனே வந்து ஹிஜாப் அணிஞ்சு வந்ததுடனே அதை வந்து கலெக்டர் சொல்லியிருக்காங்க, அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் கல்லூரிக்கு வந்து அடுத்து நீ படிக்க வரணும் அப்படின்னா ஹிஜாப்பை கழட்டி வச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பாவம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. தொடர்ந்து வந்து கர்நாடகா, மத்திய பிரதேசம், அதுக்கப்புறம் உத்தரகாண்டும், ஊபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சிறுபான்மையினர் நசுக்கப்படக்கூடிய ஒரு சூழலுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து மாநில அரசு, அந்தந்த மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்து அதை வந்து சரி பண்ணணும். ஆனால் மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய ஆளும் அரசாக இருக்கிறதுனால பாஜகவினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய தேவை அந்தந்த மாநில அரசுகளுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கிறதுனால ஹிஜாப் விவகாரம் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறதுக்கு சிறுபான்மையினர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய கதவுகள் இந்த சமநீதி சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஹிஜாபுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுமா? ஏன் அப்படின்னா சீக்கியர்கள் தொடர்ந்து பெரிய அளவில் தலைப்பாக அணிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி இருக்கும்போது முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய உடையை தரிச்சுக்கிட்டு பொதுவெளியில் நடமாடுறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் காவி துண்டு போடுறதுக்கு அனுமதி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் தங்களுடைய மத அடையாளத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய தேவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இதை பற்றி பெரிய அளவில் நம்மளால் பேச முடியல. அதனால் தொடர்ந்து வழக்கில் வந்து மக்களுக்கு நியாயமான ஒரு கருத்து, அது ஹிஜாப் பண்ணுகிறவங்களுக்காக இருக்கலாம், ஹிஜாப் அணிய வேண்டாம், பள்ளி விதிமுறையையும் கல்லூரி விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஸ்கூலுக்கு வந்தால் போதும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கலாம். இப்படி எந்த உத்தரவு வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். ஆனால் சட்ட ரீதியாக தொடர்ந்து நம்மளுடைய முழக்கங்களையும் கோரிக்கைகளையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் இந்திய ஜனநாயகம் நமக்கு கொடுத்த உரிமை. வாழ்க ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையோடு தொடர்ந்து பயணிக்கலாம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.